கண்ணியமிக்க சகோதரர்களே தினம்தோறும் அசர் தொழுகைக்கு பிறகு இன்றுவோர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் போர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த இஸ்லாத்தில் ஈமான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது நம்பிக்கை என்ற பொருளில் மறைவான விஷயங்களில் விஷயங்களை நம்ப வேண்டும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் மறுமையை நம்ப வேண்டும் மலக்குமார்களை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் தூதர்களை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் என்று மறைவான பகுதிகள் நமக்கு நம்ப வேண்டும் என்ற பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லம் மேராஜ் என்ற பயணத்திற்கு சென்றதை நாம் நம்ப வேண்டும் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலையூஸ்லம் மக்கா என்ற அந்த சவுதி அரேபியா இருக்கிறதே காபத்துல்லா என்ற அந்த பகுதியிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முக முக்தஸ் பைத்துல் மக்தஸ் என்று கூட சொல்லுவார்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம் வரைக்கும் ரசூல்லா போயிட்டு வந்தாங்க மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முக்கத்தஸ்லேருந்து ஏழு வானம் தாண்டி பயணம் எப்படின்னு கேட்டால் மக்காவிலிருந்து அல்லாஹ் ரபுல் அலமின் அங்கே அழைச்சிட்டு போகிறான் எங்கன்னு கேட்டால் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் பைத்துல் முகத்தஸ்லருந்தால் ஏழு வானம் தாண்டி ரசூல்லா இல்லா வலிசுலும் ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து விட்டு நிறைய விஷயங்களை எல்லாம் அங்கே காட்டுவான் இதை பற்றி எல்லாம் சுட்டி காட்டுறான் சுபஹானல்லதி எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்களேன் அவன் தூய்மையானவன் தான் ஆரம்பிக்கிறான் இதை எப்படி பேசுகிறான்லான்னு கேட்டான் அவன் தூய்மையானவன் இதில் நம்புகிற மாதிரி இருக்கான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா ஒரு எப்படி ஒரு இரவுல போய் ஒரு இரவுன்னு வருது ஒரு இரவுல மக்காலேருந்து வைத்துல் முகத்தஸ் வைத்துல் முகத்தஸ்லேருந்து ஏழு வானெல்லாம் வருதா இல்லையா இது எப்படி நம்புறதுன்னு கேள்வி வருதா அவனால் முடியும் அப்படி தான் ஆரம்பிக்கிறான் ஏன் முடியும்னு உங்களுக்கு கேள்வி வந்தால் இதான் பதில் அல்லாஹ் ரப்பு அவனுக்கு அது ஆற்றல் இருக்கிறது அவருக்கு அது சக்தி இருக்கிறது என்று அதெல்லாம் பதில் சொல்கிறான் சுபஹான் அல்லதி அவன் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் அஸ்ரா பி அப்திஹி ஹீல் ஐலம் மஸ்ஜிதுல் ஹராம் இல் அல் மஸ்ஜித் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் அல் காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபத்துல்லா என்ற அந்த பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் அக்ஸா என்று பேர் இருக்கிறது அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் வரை ஓர் இரவில் அழைத்து சென்றவன் தூய்மையானவன் அல்லது பாரக்னா ஹவுலஹு அந்த பைத்துல் முக்கத்தஸ் சுற்றி உள்ள பகுதி கூட நான் பாக்கியம் கொடுத்துருக்கன்றான்ல பைத்துல் முகத்தஸ்ஸுடைய சுற்று வட்டார பகுதி இருக்குது அதுவும் பரக்கத் நிறைந்த பகுதிகள்தான் அப்போது மக்காவிலேருந்து பர்கத் நிறைந்த பகுதிகளான பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அல்லாஹு ஆலமீன் அழைத்து கொண்டு சென்றேன் யார பி அப்திஹி தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு சென்றவன் தூய்மையானவன் லி நுரியஹூமின் ஆயாத்தினா எதற்காக அவனுடைய சான்றுகளை காட்டுவதற்காக அவனுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக ஓர் இரவில் தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்று வட்டாரம் வரக்கத்து நிறைந்த பகுதிகளான மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றவன் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் இன்னஹு சமீ உல் பசீர் அவன் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான் அப்போ இதை இதுதான் நமக்கு நம்ப வேண்டிய ஒரு பகுதி இது இல்லாமல் நிறைய ஆதாரம் இருக்குது இந்த வசனம் இல்லாமல் குரான் வசனங்களும் வேறு இடத்துல மேல சம்பந்தமாக வருது ஹதீஸ்கள் கூட எங்கே முதல் வானத்து என்ன ரெண்டாவது வானம் என்ன மூணாவது வானம் என்ன நடந்துச்சு ஏழு வானம் தாண்டி என்ன நடந்துச்சு ரசூல்லா என்னெல்லாம் பார்த்தாங்க எப்படிலாம் எல்லா இடத்துல உரையாடினாங்க எல்லாம் என்னெல்லாம் கொடுத்து அனுப்புனா என்ற பகுதிகளெலாம் தனி அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த காலத்தில் நம்போது பிரச்சனையே கிடையாது நபிகள் நாயகம் சல்லாஹனுடைய காலத்தில் கூட நம்மளை இது நம் நம்பாம நிறைய பேர் காஃபீராக கூட போனாங்க ரசூலுல்லா இந்த வசனம் அந்த மேராஜ் பயணம் போய்ட்டு வந்து சொல்கிறாங்க இஸ்லாத்தில் இருக்கிறவங்க இஸ்லாத்தில் இருந்தார்கள் நம்பிக்கை கொண்டு இதெல்லாம் நம்ப முடியாது நம்புற மாதிரி இல்லை என்று இஸ்லாத்தை விட்டு போனவர்கள் உண்டு அல்ல சோதிப்பதற்காக தான் இதை செஞ்சவங்க கூட இன்னொரு இடத்துல என்ன செய்கிறான் சுட்டி காட்டுவதை பார்க்குறோம் அப்போ நம்ம இதில் ஈமான் கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் ரசுல்லா மேராஜ் போனாங்க அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போய் அங்கேருந்து ஏழு வானம் தாண்டி போயிட்டு பூமிக்கு அவர்கள் வந்தார்கள் ஓர் இரவில் இதெல்லாம் நடந்துச்சு நம்பணும் நாம இது அல்லாவுக்கு ஒரு மேட்டர் கிடையாது அல்லாவுக்கு இத்தனை படைச்சிருக்க நம்மளை படைச்சிருக்கிறானே நம்மள வந்து வளர்த்து கொண்டிருக்கிறானே திருப்பி மௌத்தாக்குவானே திருப்பி உயிராக்குவானே இத்தனை ஆற்றல் பெற்றவன் வந்து இந்த மாதிரி ஒரு இரவில் அழைச்சிட்டு போகிறது ஒரு பெரிய காரியம் அல்லாவுக்கு கிடையாது இறைவனை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கோம்னு கேட்டால் ஒரு பலகீனமான நபராக நம்ம ஏற்றுக்கொள்ளல் அதுவும் இந்த காலத்து இது பிரச்சனையே இல்லை இப்போ என்ன சொல்கிறான் லைட் இயர்ன்னு சொல்கிறான் ஒளி ஆண்டு ஒளி ஆண்டில் பயணம் செய்து சென்றால் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி சொல்கிறார் ஒளி வேகத்தில் பயணம் பண்ணி சென்றால் ஒளி எவ்வளோ வேகத்தில் ஒளி தான் வேகத்தில் போகக்கூடியது கண்டுபிடிச்சிருக்கிறான் ஒளி வேகத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்தால் அந்த வேகத்திலேயே போயிட்டு ரிட்டர்ன் வந்தான்னு சொன்னால் திரும்பி வந்தான்னு சொன்னால் பூமியில் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க அவனுக்கு அதே வயசு தான் இருக்குதுன்னு சொல்கிறான் இங்கே இருக்கக்கூடிய வயதெல்லாம் கூடி செத்து போயிடுவாங்க ஒளி வேகத்தில் போயிட்டு வந்தானே அவனுடைய வயது என்ன ஆகாது கூடாது குறையாது சொல்கிறத பார்க்குறோம் இது வந்து இப்போது அறிவியல் பூர்வமாக இந்த கருத்துக்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறீங்களா இல்லையா இது உண்மை நிரூபிக்கப்பட்ட காலம் இது அப்போ நான் நபிகள் நாயகம் செல்லா எல்லாம் இப்படி அழைச்சிட்டு போக முடியாதா லைட் இயரில் அழைச்சிட்டு போக முடியாதா ஒரு இரவில் அழைச்சிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு திருப்பி வந்து விட முடியாதா லைட் ஏறுறது இப்போ கண்டுபிடிக்கிறான் அல்லாஹ் அவரை போய் லாலும் படைத்தவனாச்சு நம்மளையெல்லாம் அவருக்கு இதெல்லாம் ச முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு விஷயமே இல்லை ஆகையினால் இந்த மேராஜ் பயணம் என்ற இந்த நம்பிக்கையை வரைக்கும் இஸ்லாத்தில் மறைவான நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது புராக் என்ற வாகனத்தில் ரசுல்லா போயிட்டு வந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய புராக் என்ற வாகனத்தில் போயிட்டு வந்தாங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்புவது இந்த காலத்தில் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆகையனால இந்த ஒரு மேராஜ சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை சார்ந்து இஸ்லாம் சொல்லியிருந்தாலும் இது தர்க்கரீதியாக அறிவுபூர்வமாக விளக்கக்கூடிய பகுதியும் இந்த காலத்தில் நம்ம சேர்த்து சொல்ல முடியும் என்ற பகுதியையும் இந்த மேராஜ் சம்மந்தமாக விளங்காத இஸ்லாமிய சமுதாய மக்கள் ரஜப் இருபத்தி ஏழுக்கு விதத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா மேராஜியாக போனாங்கன்னு தான் இருக்குது எந்த நாள் போனாங்கன்னு இல்லை எந்த மாதம் போனாங்கன்னு இல்லை எந்த வருடம் போனாங்கன்னு இல்லை ஆதாரம் இல்லை இவர்களாக ஒரு மாதம் ரஜப் என்று தேர்ந்தெடுத்து அதில் இருபத்தி ஏழு தான் போனாங்க என்று தேர்ந்தெடுத்து அதில் பகலில் நோன்பு நோற்று இரவில் வந்து தொழக்கூடிய பிதத்தான காரியத்தை செய்கிறத பார்க்குறோம் அசுல்லா சொன்னாங்க மண் அமில அமலன் லைசாலைஹி அம்ருனா ஃபகுவரத்துன் நபிகள் நாயகமாகிய நான் உத்தரவு போடாத ஒன்றை யார் செய்கிறாரோ அது ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் தான் அதனால் தொழுகையாக இருக்கட்டும் அமலாக இருக்கட்டும் நண்பர் எதுவாக இருக்கட்டும் அது ரசுல்லா வாயில் தான் ஆர்டர் வரணும் இப்போ ரசுல்லா எந்த தேதியில் மேராஜ் போனாங்கன்னு இல்லை எந்த மாதத்தில் மேராஜ் போனாங்கன்னு இல்லை இந்த நம்பிக்கை தான் நம்ப வேண்டும் என்று அது தேவையும் இல்லையா நமக்கு எந்த தேதியில் போனால் நம்ம தானே போகிறோம் இத்தனா தேதி இருந்தால் தான் நம்ப வேணுன்னு எதனால் சொல்ல போகிறோமா என்ன இல்லை அதில் ஒரு வணக்கம் ஏற்படுத்தி ஒரு விதத்தான காரியம் ஏற்படுத்தி செய்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் இந்த ஒரு விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு உள்ளத்தில் நம்பக்கூடியவர்களாகவும் இதை மற்றவர்களும் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களை என்னை மாக்கியல் புரிவானாக வாக்ரதாவான அலமதுல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா